இங்கிலீஷில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வார்த்தையை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம். வேர்ட் ஆஃப் த டேயில் டுடே பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கஸ்ட். கஸ்ட் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் வார்த்தை, அதை எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கஸ்ட் இஸ் எ வெர்ப் ஆர் நவுன், அதாவது இது வந்து ஒரு பெயர் சொல் அப்படி இல்லைன்னா ஒரு வினை சொல்லாக எடுத்துக்கலாம். கஸ்டோட தமிழ் மீனிங் என்னன்னா பலமான காற்று. எனி சடன் பர்ஸ்ட் ஆஃப் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் கேன் ஆல்சோ பி கால்ட் எ கஸ்ட். இது வந்து ஒரு வலிமையான காற்று அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதாவது அடிக்கிற காற்றுல தண்ணியோ இல்லைனா நீரோ வெடித்து செதறிடுமா, அதை வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அஸ் எ வெர்ப் டு கஸ்ட் மீன்ஸ் டு ப்ளோ ஆர் ரஷ் இன் கஸ்டர்ஸ். In the olden days, gust was also the noun that mean flavor or taste. இதை ஒரு வினைச்சொல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஊடுருவுதல் அப்படி இல்லைன்னா ஊசலாடுதல், இதான் இப்படி ஒரு மீனிங்காக எடுத்துக்கலாம். பழைய காலத்தில் இதோட மீனிங் அப்படி வந்து சுவை அப்படின்னு கூட ஒரு மீனிங்காக இருந்திருக்கு. ஸ்காட்லாந்து நாட்டில் சுவை அல்லது சலிப்பு அப்படின்ட்டு இந்த வேர்டை இன்னும் ஒரு வெர்பாக அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கஸ்ட் இதோட ஆரிஜினை பற்றி பார்க்கலாம். கஸ்ட் அதோட மீனிங் வந்து திடீர்னு காற்று வீசும், இதான் இதோட மீனிங். 16வது நூற்றாண்டில் வந்து ஆங்கில நாளிதழான ஒரு ஹுசர் அப்படிங்கிறதுல இருந்து இது வந்து எடுத்திருக்கதா கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க. இன்னும் சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஜெர்மனில் உள்ள ஹுசோ அப்படிங்கிறதுலேருந்து வந்ததாட்டு இன்னும் சிலர் வந்து நம்புகிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். A gust blew my umbrella inside out. அடித்த காற்றுல கொடை வந்து வெளியே தள்ளியிருக்கு, அதாவது இந்த இடத்துல பலமான காற்று அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். த வைண்ட் கஸ்டட் அரவுண்ட் த ஹவுஸ், வீட்டை சுற்றி காற்று வீசியது. இந்த இடத்துலையும் அந்த பலமான காற்று அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்ட்டுக்கும் பிளாஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். கஸ்ட்டுக்கும் பிளாஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ கஸ்ட் இஸ் டு பி ப்ளோ இன் கஸ்டஸ் ஆர் கஸ்ட் ஹேண்ட் பி டேஸ்ட் வைல் பிளாஸ்ட் இஸ் டு பி மேக் எ லவுட் நாய்ஸ். அதாவது கஸ்ட் அப்படின்னா பயங்கரமான காற்று, அந்த காற்று வந்து எந்த இடத்துலனாலும் ஊடுருவு செல்லும், அதை வந்து உணர முடியும். ஆனால் பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம், அதாவது அதால் எங்கேயும் ஊடுருவ முடியாது, ஆனால் அந்த சவுண்ட் எஃபெக்ட் சுற்றி அந்த இடத்துல வந்து ஒரு நாய்ஸை தான் உருவாக்கும். இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.